Hi guys, welcome to the channel. So, this is the video we will talk about Fujifilm Instax Mini Evo instant camera review. That is an unboxing and demo video. So, in this video, you can subscribe to the channel. So, let's go to the video. So hi guys, welcome back to our channel. So we are going to video about this camera. So Instax Mini Evo Premium camera. This is an instant camera. So instant camera is one of photos directly and print it. So we can see it in the US. So that is a premium edition. So in the box, price 23,000. So now offer is 20,000 Amazon. So this is the current price. So in this box, camera, shoulder strap, USB cable, and a manual. So there are 10 sheets of film. So let's see what we have here. So then the 10 sheets or the back. So here, but there are two 10 sheets. So there is another 20 sheets or the other. So this is the. So now in the box we have to put it in the box. So camera wise பாத்தீங்கனா ரொம்ப அழகா இருக்குங்க. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்கனா நல்ல ஒரு டிசைன் வந்து செமையா இருக்கு. Black and silverல ஒரு நல்ல vintage look கொடுக்குது. சோ கிளாசிக்கா இருக்கு. சோ டிஸ்ப்ளேவும் நம்ம வந்து போட்டோஸ் எடுக்கிறது பார்க்கிறதுக்காக ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க இங்க. நல்ல லெவல்ல இருக்குங்க. சோ weightம் பாத்தீங்கனா அவ்வளவா இல்ல. நம்ம எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு ஈஸியா போற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து box குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கனா ஒரு USB cable இருக்குங்க. சோ நம்ம charging பண்றதுக்கு இந்த cable தான் வந்து யூஸ் ஆகும். So where is a manual book and a strap on the shoulder strap. So we can put it on the camera. So that's it. Overall, it's in the box. So that's it. Now we have 2 10 sheets box. So we can put it on the port. So we can load it on the port. So the box is a premium. We can see it on the port. So this is normal all camera ku common ana sheets da kuduthirukanga. So idu nama Instax Mini normal mo idukku nama use panikalam. So Evo ku use panikalam. So idu danga and box ullukulla vandu nama vekka porradhu. Indha box kulla da oru 10 sheet irukku. So idha nama eppadi load pannalam paakalam. So press type button da. So na amuthana open aayirum. So adukulla pathina nama correct ah and yellow color theriyra and idha vandu nama vachu और प्रेस பண்ணா போதும். சோ போட்ட உடனே வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா அந்த கேப் வந்து ரிலீஸ் ஆயிடும். சோ அவ்வளவுதான். இது வெல்ல வந்துச்சு அப்படினா film load ஆயிச்சுன்னு அர்த்தம். சோ நம்ம இதுக்கு அப்புறம் நம்ம என்ன போட்டோஸ் எப்படி எடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ once நம்ம போட்டுட்டோம்னா அவ்வளவுதான். நம்ம வந்து திரும்ப அதை எடுக்க வேண்டாம். அப்படியே விட்டுறலாம்.
ஸோ அடுத்த டென் ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒன்று நம்ம வந்து போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதாங்க உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி மிரர் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக இதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே எடுக்கும்போது கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு கிளிக்கிங் பட்டன் தான் இது. ஸோ இது வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, இது வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் ஆகிறதுக்காக. ஸோ இது வந்து அந்த லென்ஸ் மோட் நம்ம மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து ஷட்டர் கிளிக் பண்ணுறது. ஸோ இது வந்து இப்படி ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ப்ரிண்ட் ஆகி வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டு மூணு இருக்குது. ஸோ லென்ஸ் மோடு வந்து இங்கே வந்து 10 விதமாக இருக்குது. ஸோ ஹாஃப் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், நார்மல், பிக்னைட், சாஃப்ட் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் பிளரு, ஃபிஷ் ஐ, ஸோ கலர் ஷிஃப்ட்டு, லைட் லீக்கு, மிரரு, டபுள் எக்ஸ்போஷரு, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை நமக்கு வந்து எஃபெக்ட்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஒரு 10 இருக்குது. விவிடு, நார்மலு, டேலு, கேன்வாஸு, மோனோக்ரோமு, சிப்பியா, எல்லோ, ரெட்டு, ப்ளூ, ரெட்ரோ, நார்மல் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக பார்த்திங்கன்னா மெனு. ஸோ மெனுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து ஆப்பில் டவுன்லோட் பண்ணோன்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிண்டிங் குவாலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிச் மோட், நேச்சுரல் மோட் ரெண்டு குவாலிட்டி இருக்குது. ஸோ அது எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிண்ட்டோட ப்ரைட்னஸ்ஸு, டேட்டு, டைமு, ஸோ சவுண்ட் செட்டப்பு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேமராவை டெமோ பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து நார்மல் மோடில் போட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷுமே வந்து இங்கே சென்சார் ஆகுது. ஸோ அவ்வளோதான் அங்கே பிக்சர் எடுத்தாச்சு. ஸோ நம்ம திரும்ப பிக்சர் பார்க்கணுன்றது அந்த வியூ மோடில் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த மேலே கட்டிருக்கிற அப்படி பிடிச்சி அடிச்சாலும் அவ்வளோதாங்க, ப்ரிண்ட் ஆயிரும். ஸோ லோடாகி அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆக போகுது. ஸோ இந்த கேமராவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். ஸோ 128GB வரைக்குமே நம்ம வந்து ஸ்பேஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வேணுன்ற பிக்சரை வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், தேவைன்றப்போ நம்ம ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பெரிய யூஸ்ஃபுல். அதேமாதிரி நம்ம ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ பாருங்கள் அழகாக வந்து ப்ரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து 1 மினிட் அப்படியே வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இன்ஸ்டன்ட் கேமராவில் வந்து நமக்கு ஈஸியாக ஒரு 1 மினிட்டில் நமக்கு ப்ரிண்ட் எடுக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக தாங்க இருக்குது. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சு ஃபோட்டோஸ். ஸோ நல்ல கிளாரிட்டியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம எடுத்த லைட்டிங்க்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம், சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு ப்ரிண்ட் எடுத்துட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேமராவை நம்ம வந்து ஆப் மூலமாக மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாக்ஸ் மினி அப்படின்ற ஆப் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லைவ் மோடாகவும் ரிமோட் மோடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைவ் மோடில் வந்து கேமராவில் என்ன தெரியுதோ அதை நம்ம பார்த்தே நம்ம வந்து மொபைலில் வழியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ரிண்டிங் குவாலிட்டி என்ன ப்ரிண்ட்டில் கொடுக்குறோம், ப்ரிண்ட் பண்ணுறதுன்றது இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மொபைலில் இருக்கிறத நான் டைரெக்டாக ப்ரிண்ட் பண்ணவும் முடியும் நம்மளால். ஸோ அதை தான் நான் வந்து இதில் போட்டு செக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இமேஜஸை போய் கொடுத்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் இருக்கிறத அதை நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவை வந்து நம்ம நார்மலாக அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் ப்ரிண்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நம்மளோட தனியாக இருக்கிற ஃபோட்டோஸும், அதாவது நம்ம மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸுமே நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த சைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆயிருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரிண்ட்ராகவும் நம்ம வந்து இந்த கேமராவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஈவோ இன்ஸ்டன்ட் கேமராவில் வந்து இருக்குது. ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதான், ப்ரிண்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், அதே நம்ம வந்து 1 மினிட் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த கேமரா வந்து ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் கொடுக்குது, பட் ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு வந்து வர்த் அப்படின்னே சொல்லலாங்க.
இன்ஸ்டாக்ஸ் மினி ஈவோ இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் கேமரானே சொல்லலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வெளில போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேமராவும் இருக்குது, அதுபோல் போர்ட்டபிள் பிரிண்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.